உலக தமிழ் மக்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பன்னீர் டிக்கா. இந்த சுவையான பன்னீர் டிக்கா உங்களுக்கு வேணும்னா வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் ஒரு ரெசிபிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பன்னீர் டிக்காவுக்கு தேவையான பொருட்கள்: பன்னீரை இந்த மாதிரி கியூப் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி லெமன், கர்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஆயில், சாட் மசாலா, கசூரி மேத்தி, சால்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, அப்புறமா கடலை மாவு. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒன்றா சேர்த்து மேரினேட் பண்ணிடலாம். கர்ட் ஊட்டினோடனே சில்லி பவுடர், கடலை மாவு போட்டுடலாம், சாட் மசாலா, கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு சேர்த்துடலாம், கசூரி மேத்தி சேர்த்துடலாம், லெமன் ஜூஸ், ஆனியன், பன்னீர், ஆயில் இது மூணே சேர்த்துடலாம். பன்னீர் கடைசியாக ஆயில். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க, பன்னீர் உடஞ்சிடக்கூடாது. மிக்ஸ் பண்ணோடனே ஒரு 15 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். பன்னீரை எப்பவுமே ஒரே மாதிரி சாப்பிட்டா ரொம்ப போர் அடிக்கும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிட்ஸ் ஃபேவரட், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா மேரினேட் ஆகட்டும். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பன்னீர் மேரினேட் ஆயிடுச்சு. டிக்கா செய்ய நான் இந்த மாதிரி ஒரு வடைக்கம்பி எடுத்திருக்கேன், நீங்கள் ஸ்கீவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயத்தையும் பன்னீரையும் இன்சர்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம், ரெண்டு வெங்காயம், ஒரு பன்னீர், அந்த மாதிரி எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட கேப்சிகம் இருந்ததுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணியாச்சு. டிக்கா செய்ய தவாவை ஹீட் பண்ணிடலாம். தவா ஹீட் ஆயிடுச்சு, கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே நம்ம இன்சர்ட் பண்ணி வச்சுருக்க பன்னீரும் ஆனியனும் தவா மேல வச்சிடலாம். ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பியாச்சு. ஒரு பக்கம் ஃப்ரையானோடனே மறுபடியும் செய்வேன். ரெடி ஆயிடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் டைரக்ட் நெருப்பில் காட்டுறேன். இந்த மாதிரி திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், நம்ம பன்னீர் டிக்கா ரெடி. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் கொஞ்சமாக சாட் மசாலா தூவி விட போகிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பாய்.